உடல் எடையை குறைப்பதற்காக விளையாட்டு பக்கம் சென்று தற்போது ஒலிம்பிக்கில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் நீரஜ் சோப்ரா யார்? விளையாட்டு வீரர்களின் விருப்பப்பட்டியலில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஈட்டி எறிதலை அவர் தேர்ந்தெடுத்தது எப்படி? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தடகளத்தில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்டவைதான் பெரும்பாலானோரின் தேர்வாக இருக்கும். ஆனால் ஈட்டி எறிதலில் சாதித்தது மட்டுமின்றி அர்ஷத் நதீம் போன்ற சாதனையாளர்களுக்கும் வழிகாட்டியாக மாறியுள்ளார் இந்தியாவின் ஒலிம்பிக் நட்சத்திரம் நீரஜ் சோப்ரா. இவர் 1997 ஹரியானாவின் பானிபட்டில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். 19 பேரை கொண்டது நீரஜின் குடும்பம். கால்நடை பண்ணை ஒன்றை நடத்தி வந்தது. பெற்றோருக்கு உதவியாக எருமை மாடுகளை மேய்ப்பது, பசுக்களிடம் பால் கறப்பது என சாதாரண பண்ணை ஆளாக வளர்க்கப்பட்டவரே நீரஜ் சோப்ரா. 11 வயதிலேயே நீரஜ் சோப்ரா 90 கிலோ இருந்தாராம். அதை குறைப்பதற்காக அருகில் உள்ள கிளப்பில் தந்தை சதீஷ்குமார் சேர்த்தார். மற்ற மாணவர்களைப் போன்று தொடக்கத்தில் கிரிக்கெட் தான் அவருக்கு பிடித்த விளையாட்டாக இருந்ததாம். ஒருநாள் மைதானத்தின் ஓரமாக சிறுவர்கள் பொருட்களை தூக்கி வீசி யாருடையது தூரத்தில் போய் விழுகிறது என்று போட்டி வைத்தனராம். அதில் ஈர்க்கப்பட்ட நீரஜ் தான் தற்போது நாடே கொண்டாடும் ஈட்டி எறியும் வீரராக உருவெடுத்துள்ளார். ஈட்டி எறிதலில் அதிகம் ஓட வேண்டாம் என்பதால்தான் அதை தேர்ந்தெடுத்ததாக தனது தொடக்க காலத்தை அவர் நகைச்சுவையாக பகிர்ந்திருந்தார். பின்னாட்களில் ஈட்டி எறிதலில் அவர் செய்த சாதனைகள் யாராலும் தடுக்க முடியாத பயணமாக நீண்டது. 2016 ஆசிய இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் வெள்ளி. 2016 இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 86.48 மீட்டர் தூரம் எறிந்து உலக சாதனை என அவர் வெற்றி பட்டியல் நீண்டது. 2017 விளையாட்டு ஒதுக்கீட்டில் நீரஜிற்கு ராணுவத்தில் வேலை கிடைத்தது. அது குடும்ப பொறுப்புகளுக்கு உதவ ஸ்பான்சர்கள் உதவியால் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்ற நீரஜ் 2018 நடந்த காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்றார். முத்தாய்ப்பாக 2020 ஒலிம்பிக்கில் 87.58 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து நாட்டின் தங்க மகனாக மாறினார். இதற்கிடையே காயம் அவருக்கு தடை போட்டாலும் விடாமுயற்சியால் களத்துக்கு திரும்பிய நீரஜ் 2022 உலக தடகள போட்டியில் 88.13 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். And that is another great throw. Nirav Chopra will take a global gold again. It was நடப்பு ஒலிம்பிக்கின் தகுதி சுற்றில் முதல் முயற்சியிலேயே 89.34 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து வியக்க வைத்தார். இறுதிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தொடர்ந்து 2 ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்தியர் என வரலாறு படைத்தார். மெடல் கி பாத் அலக் ஹை லேகின் அப் டைம் ஹை இம்ப்ரூவ்மென்ட் கர்னே கா த்ரோ மே பி. போட்டியில் தங்கம் வென்ற நதீமும் தன் மகனை போன்றவர்தான் என நீரஜின் தாய் கூறி உருக வைத்துள்ளார். போத் கூச ஆம்னா தோ சில்வர் பி கோல்ட் வர லக் ரஹா கோல்ட் உஸ்கே ஆகே வோ பிமார் ஹை லட்கா ஜோ மெஹனத் கர் கர் தப் ஜா ரஹே. தனது அசாத்திய திறமையால் விளையாட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கட்டி போட்டுள்ள நீரஜ் தனது எளிமையான இயல்பால் நடிகர் நடிகைகள் கிரிக்கெட் வீரர்களுக்கு இணையான ரசிகர்களையும் தன்வசம் கொண்டுள்ளார். நதீமுக்கு ஈடுகொடுக்க தன்னுடைய ஆட்டத்திறனை மேம்படுத்துவது அவசியம் என கூறியுள்ள நீரஜ் அடுத்த போட்டியில் ஒரு கை பார்த்து விடுவார் என்பது உறுதி.